Dear friends, நம்மளுக்கு யாராவது ஹெல்ப் பண்ணிர மாட்டாங்களா? யார் பின்னாடியாவது போனா நம்மளுக்கு ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்து பாத்தீங்கன்னா, சில சமயத்துல நம்ம ஒருத்தருக்கு போன் ட்ரை பண்ணுவோம், போன ரெண்டு வரைக்கும் எடுக்க மாட்டாங்க. சில பேர் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டே இருப்போம். அவங்க பின்னாடி போய் ஏதாவது நம்மளை முன்னேற்ற மாட்டாங்களா அப்படின்னு நினைப்போம். ஆனா சீக்ரெட் ஒண்ணு கத்துக்குங்க, யாரும் நம்மளை முன்னேற்றி விட மாட்டாங்க. நம்ம தாங்க நம்ம முன்னேறணும். டோன்ட் கோ பிஹைண்ட் பீப்புள். பின்னாடி போனீங்கன்னா உங்களை மதிக்க மாட்டாங்க, என்ன வெட்டிப்பாங்க அப்படின்னு நினைச்சுக்குவாங்க. உங்கள்கிட்ட ஒரு ஸ்டெப் இருக்கு, நீங்க சக்சஸ் ஆகி பாருங்களே, எல்லாரும் உங்கள்கிட்ட வருவாங்க. இதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருக்கேன்னா, பேங்க்லேயே பாத்தீங்கன்னா உங்க கிரெடிட் கார்டு ஸ்கோர் நல்லா இருந்துச்சுன்னா, சார் லோன் வாங்கிக்கலாம், லோன் வாங்கிக்கலாம், லோன் வாங்கிக்கலாம்பாங்க. நீங்க சும்மா போய் கேட்டு பாருங்களேன், எனக்கு லோன் கொடுங்கன்னு, ஒரு பேர் தர மாட்டான். இதுதாங்க சீக்ரெட். ஸோ டோன்ட் கோ பிஹைண்ட் பீப்புள். இது வந்து விவேகானந்தர், நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பேங்க்ல விவேகானந்தருடைய ஒரு எக்ஸிபிஷன் நடந்துச்சு, அதுல போட்டுருந்துச்சு. எனக்கு இந்த மனசுல ரொம்ப பட்டுச்சு. நீனே உன்னை கேட்டுப்பாரு, உனக்கு ஹெல்ப் எல்லாம் வேணும்னு நினைக்கிறப்ப எங்க இருந்து வந்துச்சுன்னு நீ உன்னே கேட்டுப்பாரு அப்படிங்கிற சுவாமி விவேகானந்தர். யோசிச்சு பாத்தீங்கன்னா உங்கள்கிட்ட இருந்தாங்க வந்திருக்கும், வேற யாரும் சும்மா ஹெல்ப் பண்ண முடியாது. உங்க அப்பா அம்மா யாரோ ஃப்ரெண்ட் கொஞ்சம் கொஞ்சம் ஏதோ ஒன்று கொடுக்கலாம், இருந்தாலும் உங்களுக்கு அதை எடுத்துக்கக்கூடிய மன திறன் வேணும் இல்ல. அப்ப எங்க இருந்து ரொம்ப தேவையில்லாம எதிர்பார்க்க கூடாது. இன்னொன்னு, பிஹைண்ட் பீப்புளே போக கூடாதுங்க, போனா உங்களை கேவலப்படுத்தி விட்டுருவாங்க. டோன்ட் கோ பிஹைண்ட் பீப்புள், யூ பிகம் கெபாசிட்டி. அதுக்காக பீப்புள் வேண்டான்னு நான் சொல்லல, பீப்புள் வேணும், சில பேர் ஹெல்ப் பண்ணலாம், தப்பு கிடையாது. பட் டோன்ட் மேக் தி ஹேபிட், அவங்க உங்களுக்கு எப்படியோ உங்க உயிரை கொடுத்து உங்களுக்கு எல்லாம் தூக்கி விட்டுருவாங்கன்னு நீங்க நினைக்காதீங்க. நீங்க உங்க தொழில் கத்துக்கணும், அப்ப ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு அறியாம வரும். When a student is ready, teacher will appear. அதே போல உங்களுக்கு ஹெல்ப் தேவைப்படுறீங்க, ஆட்டோமேட்டிக்கா வரும். இதுக்கு ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் நான் கத்துக்கிட்டது, ஒரு ஸ்டூடெண்ட் எனக்கு சொல்லிக் கொடுத்தா, அவர் நோட் சொல்லியிருந்தார், ஃபர்ஸ்ட் டிசர்வ் தென் டிசையர். அதுக்கு என்ன மீனிங்னா, முதல்ல நீங்க உங்களை எக்யூப் பண்ணிக்க, டிசர்வ் பண்ணிக்க. இப்ப வந்து இவ்வளவு என்னை வந்து லட்சம் பேர் என்னை பார்க்கணும், ஃபாலோ பண்ணணும், நான் பெரிய டாக்டர் ஆகணும், பெரிய உங்களை டிசர்வ் பண்ணீங்க, அதுக்குள்ள குவாலிட்டி குவாலிபிகேஷன் எல்லாம் கொண்டு வாங்க. அதுக்கப்புறம் நீங்க வேணுங்கிறத நிலைங்க உங்களுக்கு கிடைக்கும். சும்மா உட்காந்து அப்படி காத்துல நான் பெரிய மில்லியனர் ஆகணும், பெரிய பில்லியனர் ஆகணும், எனக்கு உலகமே ஹெல்ப் பண்ண மாட்டேங்குது, யாருமே எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறாங்க, அதெல்லாம் நடக்காது, இதெல்லாம் வேஸ்ட். நீங்க தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிக்கணும். இன்னொன்னு, உங்க செல்ஃப் ரெஸ்பெக்டும் போயிடும். பின்னாடி போயிட்டே இருந்தீங்கன்னா, இப்படி வாழை பிடிச்சுக்கிட்டு போற மாதிரி ஹெல்ப் பண்ணுங்க சார், ஹெல்ப் பண்ணுங்க சார்னா உங்களை அவ்வளவு மோசமா அவங்க பார்ப்பாங்க. போன்லயும் ரெண்டு மூணு தடவை யார்ட்டாவது பேசுறீங்க, தேவையில்லாம அப்வியஸா அவங்க நெக்லெக்ட் பண்றாங்கன்னு தெரிஞ்சா தயவு செஞ்சு அவங்களுக்கு போன் பண்ணாதீங்க. அவங்களுக்கு சொல்லிருங்க, எப்ப நீங்க ஃப்ரீயா இருக்கீங்களோ கூப்பிடுங்கன்னு சொல்லி முடிச்சிருங்க அதோட. பிகாஸ் யூ லூஸ் செல்ஃப் ரெஸ்பெக்ட். நம்ம செல்ஃப் ரெஸ்பெக்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, தேங்க்யூ.